வாழ்வுக்கும் இது வந்து முதல்ல வந்துட்டு நான் வந்து இந்த யூஏ பற்றி நான் சொல்லணும். 1975 பிப்ரவரி 6 மார்ச்சில் இருக்கும். அப்போ அபூர்வாங்கிற படத்தில் வந்து நான் 2 சீன் ஆக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஷூட்டிங் வந்து இல்லைன்னு சொன்னால் வந்து அமீர் நான் கண்மணி சுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசனுடைய பையன், அவர் வந்து அசிஸ்டண்ட்டாக கேபிசா கிட்டே இருந்தார். அவர்கிட்ட நான் சொல்கிறேன் வந்து வீட்டில் வெளியே ஏதாவது ஷூட்டிங் செய்கிறனா எனக்கு சொல்லுங்கள், ஷூட்டிங் பார்க்குறது என்ன பசங்க சார் பார்த்தா எனக்கு பையன் ஏதாவது திட்டவாடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கண்மணி சுப்பு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி இத்திக்கு மயிலாப்பூரில் நினைக்கிறேன் ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து ரகசியம் பரம ரகசியம் ட்ராமா அதை வந்து ஷூட் பண்ணுறோம். சுந்தரராஜன் ஜெய்சுதா அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அங்கே வாங்கன்னு சொன்னாங்க ஷூட்டிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு ஷூட்டிங் வந்து 9 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு 10:30 வந்தேன். ஸோ எல்லாம் கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த குருக்கம் வந்து உள்ளே விடல, இல்லை நான் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த உடனே சொன்னால் பார்த்தேன். வேறு முக்கியம் பார்த்துட்டு முதல்ல அந்த செருப்பு போட்டது பார்த்துட்டு சும்மா இல்லையா நீங்கள் வந்து அப்படின்னு விட்டாங்க. ஆஃப் அதாவது வெயிட் பண்ணி உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலை காஸ்ட்யூம் அந்த பக்கம் போனாங்க. போன உடனே என்னங்க சிவாஜி எங்கே பார்த்துங்க வாங்க உள்ளே சொல்லிட்டு அது ஆக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து வைஜியம் அவங்கெல்லாம் வந்து ராம பண்ணியிருக்காங்க. கேபி சார் வந்து ஏதோ கேமராவில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பால்டு பின்னால் வந்து ஒரு நல்ல முடி நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல ஹைட்டான ஆஜானுபவான ஒரு ஆள் ஒரு நாமம் போட்டு பாலு நீ இது பாரு பாலு நீ அனுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. கேபி சார் வந்து பாலு நீ யார் சொல்கிறாங்கன்னு சொன்னது எனக்கு ஆச்சரியம். ஏன்னா கேபி சார் வந்து பாலுன்னு சொல்கிறது யாருமேனா கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது அவரு சரி சார் இப்போ பண்ணலாம் சொல்லி காமெடி வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பின்னால் வந்து இங்கே இருந்து நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு லேடி வந்தாங்க, நல்ல ஒரு லட்சணமாக ஒரு தீர்க்கமாக ஒரு ஹைட்டாக ஒரு நாமம் ஒரு திருச்சூர் போட்டுக்கிட்டு வந்த உடனே எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஈவன் பாரு பாலும் சொல்லிட்டு அவரும் எந்த செஞ்சுட்டாரு வாங்க வாங்க சொல்லிட்டு ஹாய் பாலு அப்படின்னு சொல்லி கேபி சார் ஒரு கை கொடுத்தாங்க. அவர் தான் ராஜம்மா மிஸ்ஸஸ் வைஜிபி. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஜோடி பொருத்தம் வந்து பார்க்குறது ரொம்ப அபூர்வம். கம்ப்ளீட்டாக அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பின்னால் இருந்து அந்த ட்ராமா ரிஹர்சலில் நான் பார்த்தேன். 47 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வந்து அவங்கள உறவினர்களை நான் ஒருத்தன் ஆகி இந்த 70th யூஏஏ இந்த ஒரு விழாவில் 50th இது ஒரு பெரிய ட்ராமாவுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன்னு சொன்னால் இதெல்லாம் இந்த காலத்தோட விளையாட்டு. கால் வந்தது யார எங்கிருந்து எப்போ எங்க கொண்டு போகும் தெரியாது, எப்போ கீழே இறக்கும் தெரியாது. அதுக்கு தான் மகா காலம் சொல்லுவாங்க. காலாயம் நம அவ்வளவுதான். ஸோ ராம வந்து யூஏஎல் வந்து ஒரு வாட்டி அவங்க வீட்டிலே வைஜிபி அவங்க வீட்டிலே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அரங்கேற்றம் பண்ணி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரீசர் பண்ணிட்டு இருக்கும்போது அது பார்க்குறவரை வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. மேலே மட்டை மடையில் வைஜிபி சார் வந்து வீட்டில் மேலே வைஜிபி சார் வந்துட்டு ஃபுல்லாக வந்து லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு பனியன் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்து 15-20 பேர் வந்துட்டு அந்த டா ரிஹர்சல்லா கலாட்டாவா ஒன்முறையோடும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஆஃப் ஆஃப் அன் ஓருக்குள்ளே ஒரு பாட்டி நியூஸ்குள்ளே ஏதாவது ஒரு பஜ்ஜி ஒரு வடா ஒரு பக்கோடா ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். வந்து அவர் வந்து அப்படியே வந்து ஊக்கப்படுத்துவார். இன்ட்ரெஸ்ட் பண்ணாமல் தான் இருக்கடா அதை விடுறா இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுல வந்து அதனால தான் வந்துட்டு அவர் வந்து யூஏஏ யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட். இது அமைச்சர் என்ன சொன்னால் என்ன நியூ கமர் ஒன்றும் தெரியாதவங்க அதான் அமைச்சர்ஸ் ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து. ஸோ கம்ப்ளீட்லி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அது வந்து நீங்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக வந்து இவர் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய மதர் லக்ஷ்மி அவருடைய மதர் அதுக்கப்புறம் நாகேஷ் சோ விஷு எத்தனை பேர் எல்லாம் அங்கே இருந்து வந்தாங்க சொன்னால் அது ஒரு தாய் வீடு. அங்கே வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவன் எம்ஜிஆர்லேருந்து சிவாஜிலேருந்து ஜெயலலிதாலேருந்து சந்தியாலேருந்து ஜஸ்ட் அவங்க வீட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்லி வந்து வைஜிபி அவர்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஜஸ்திங்கிறது அவர் வந்து ஐ திங்க்
கஸ்டம்ஸில் இருந்தாங்க, பெரிய ஆஃபீஸர், கஸ்டம்ஸில் பெரிய ஆஃபீஸர், கண்ணி அவரோட ரெஸ்பெக்டட், அவர் ரெஸ்பெக்டட் ஒரு பொசிஷன் சமுதாயத்தில். அவர் ஒரு மிஸ்ஸஸ் ராஜபா வந்து பத்மாஸ்ரீ சந்திரி பிஎஸ்பி, அவர் வந்து அவர்தான் ஸ்தாபனம் பண்ணி அதை உழைச்சி வந்து அப்போவே வந்து மிகப்பெரிய ஸ்தாபனம், இப்போதைக்கு கேட்க வேணாம். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்தால் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அதனால தான் வந்துட்டு கம்ப்ளீட்லி அவங்க ட்ரூப்பில் இருந்தவங்க எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு நல்லா படித்தவங்க, ஏதாவது வந்து அதை கவர்மெண்ட் வேலை நல்ல மாதிரி வேலை செய்கிறவங்க அங்கே வந்து டிராமா லிஸ்டிங் செய்கிறாங்க. ஈமன் ஜெயலலிதா ஆகட்டும், லட்சுமி ஆகட்டும், எல்லாமே வந்து வந்து எல்லாரும் பாதுகாப்புக்கு இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு கண்ணியம், யூஏல நாம வந்து நடிப்போம்னு சொன்னால் ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட். அப்போ பல லிஸ்டிங் ஒரு நான் கேள்விப்பட்டிருக்க சிக்ஸ்ல எல்லாம் வந்து அத்தனை ட்ரூப்ஸ் இருக்கும், அது யூஏ வந்து அதான் ஒரு தாய் வீடு. ஸோ அந்த இதில் வந்துட்டு மகேந்திரன் வந்து அதுக்கு வந்து ஒரு வாரிசா, அது இன்னும் அதுவும் கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னால் அது ரியலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ரெண்டாவது வாட்டி நான் இந்த ட்ராமா நான் பார்த்துட்டு, அதாவது நீங்கள் ட்ராமா நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு கதை வெங்கட்டுக்கு வந்து ஹேஷ்டாக் இருந்தது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அந்த கதையை வந்துட்டு எப்போ எந்த கதைக்கும் வந்து திரைக்கதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஃபஸ்ட்டு திரைக்கதை, அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரங்கள், அந்த திரைக்கதை கொண்டு போகிற கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அதனுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய குணங்களை வச்சு டைலாக்ஸ் வசனங்கள், அப்படி எல்லாமே அமைஞ்சாதான் அது ஒரு நாடகமாகட்டும் சினிமாவாகட்டும், இல்லை சினிமா அந்த நாடகமாகட்டும் கதை திரைக்கதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவ்வளோ ஒரு கச்சிதமாக இந்த சாருக்கேசில் வந்து அது அமைஞ்சிருக்கு. அது வந்து ரெண்டாவது சீன், மூணாவது சீன்லேயே எப்போவுமே வந்துட்டு அதான் எப்போவுமே வந்து ஒரு ட்ராமா வாழ்க்கையாகட்டும், இல்லை சினிமாவாகட்டும், இல்லை நாடகமாகட்டும், எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களாலே அந்த ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிடுவாங்க, இல்லைனா மற்றவங்க க்ரியேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சந்தர்ப்பம் சூழ்நிலையால் க்ரியேட் ஆகுது. அந்த ப்ராப்ளமை வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அது சால்வ் பண்ணி சக்ஸஸ்ஸாக வந்து பண்ணுவாங்களா, அதில் ஃபெயில் ஆகிடுவாங்களா, அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, இதுதான் எல்லாம் மொத்த கதையே. இதை வச்சு தான் எல்லாமே வந்து சுற்றி சுற்றி பண்ணுறது. ஸோ இதில் வந்து அந்த மருமகள் அந்த வந்தது விருது அந்த ட்ராமா எடுக்கிற அந்த போரஸ் இது சேர்ந்துருக்க அந்த சேர்க்க பியூட்டிஃபுல் டயலாக் அது எப்படி கன்சியூம் பண்ணாங்க வெங்கட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது வந்து வில்லு பாட்டு மாதிரி அது சொல்கிறது, அதே வந்து அவ்வளோ அவ்வளோ புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அது ரொம்ப ரிவீல் பண்ணி வைஎம் சரணுடைய ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன ஆக்ட் பண்ணிட்டாங்க, நிஜமாக நீங்கள் படம் டிஸ்டிங் பண்ணும்போது தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஷாட்டில் அது நீங்கள் எடுங்க, தயவு செஞ்சு எடுங்க, அதை நீங்கள் செஞ்சுங்க, அது ஹை சூப்பராக ஒரு ஒரே ஷாட்டில் தயவு செஞ்சு அந்த ஷாட் நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர் தேவன் ராகதேவன் அது வரும்போது ஈவன் இன்னும் ஸ்டேஜ் இதுலேயே வந்துட்டு அந்த ப்ளூ லைட் கொடுத்த அந்த ஓரா அது கிரியேட் பண்ணி ஒருவர் தெரியாமலே அது வந்து சம்திங் லைஃப் சம் டிவினிட்டி இஸ் தேர் அப்படிங்கிறது தெரியுது. அவ்வளோ கிளியராக வந்து அந்த லைட் இந்த லைட்லேயே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுபடி அந்த ராகதேவன் அந்த மருந்து வந்து சொல்கிறது, அதுக்கப்புறம் அந்த மருந்து போய் அந்த ஆக்ட் பண்ணுறாங்க இல்லை, ஆக்சுவலாக சிக்ஸ்டீஸில் வந்து சிவாஜி சார் இருந்திருந்தா இது இன்னொன்று வியட்நாம் வீடு அந்த மாதிரி படம் இருக்குங்க. இது படம் பார்த்துக்கிட்டே நான் வந்து இன்னும் விஜயம் சார் கிட்டே நான் சொன்னேன், சிவாஜி தான் பார்த்தேன் நான், அவருக்கு வந்து பார்த்துருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டு பார்த்துன்னு சொல்லி அது வந்து என்னால் ஊகிக்க முடிகிறது. அவ்வளோ நல்லா இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, கரெக்டாக நம்ம சினிமா யூஸ் பண்ணிக்கலாம், அதோடைய துரதிருஷ்டம் அவர் தான். அவர் வந்து ஆக்டிங் பிஸியாக ஃபுல்லாக வந்து ஆக்டிங் நடிச்சு இருக்கும்போது இந்தோடைய ஃபேஸை வந்து அவர் காமிக்கலை, எங்களுக்கு தெரியலை. அப்போ யாராவது கரெக்டாக வந்து அதை டேப் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி மற்றவங்க ஃபாலோ பண்ணி அப்போ வைஜியம் வந்து எங்கேயோ இருக்கிறது பார்க்கு இன்னும் டேலண்ட் நெருக்கே தெரிஞ்சிருக்கும், ஒன்று இந்த ட்ராமா இதுக்குள்ளேயே அதை வந்து இதாக இருக்காது. ஸோ அப்போ எப்போவுமே அவர் வந்து கொஞ்சம் ஷூட்டிங் இருக்குங்க நான் சொல்லியிருக்கேன், அந்த ட்ராமாவில் வந்து பண்ணும்போது ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து ஷூட்டிங் போகிறேன்னு சொல்கிறாங்க, அவர் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, என்ன சார் ட்ராமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்ட சினிமா இம்பார்ட்டன்ட் இல்லையா, இது இப்போ ரொம்ப சொன்னால் இல்லை இல்லை இந்த ட்ராமா தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி முதல் இருந்து அதுக்காகவே வந்து அவர் வந்து அவர் பண்ணிட்டு ரியலி ரொம்ப ரொம்ப நடிப்பை பற்றி நீங்கள் பார்த்தீங்க, அது படமாக எடுக்கும்போது டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகுங்கிறத நமக்கு சந்தேகமே கிடையாது. அந்த வேறு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவார் எப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டுல, என்னால் அது அவர் டெஃபினெட்லி
ரொம்ப நல்லா படம் வரும். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மகேந்திர சார் பற்றி நான் வந்து என்ன சொல்கிறது, அவர் இன்னும் வந்து அவருக்கு எப்படி நான் தேங்க்ஸ் சொல்கிறது தெரியாது. பிகாஸ் என் மிஸ்ஸஸ் வந்து அவர் தான் அறிமுகப்படுத்துகிற மகல்யாணம் வந்து அவருக்கு அவர் தானே முக்கிய காரணம். இது ஒரு குடும்ப விழா அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நான் இப்போ வந்து 73 வயசு நடந்தாலும் இப்போ வந்து ஒரு நான் ஒரு ஆரோக்கியமாக நதி சிங்க இருக்கிற காரணம் சொன்னாலே அது என்னுடைய மிஸ்ஸஸ் தான். அதுக்கு காரணம் வந்து அப்போ அந்த கண்டக்டராக இருக்கும்போது நாம் வந்து சில கெட்ட சிநேகிதர்கள் சகவாசத்தால் பல தரப்பட்ட கெட்ட ஹேபிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கண்டக்டராக இருக்கும்போதே நான் வந்து ரெண்டு வேலையும் நான் வெஜிடேரியன் வேணும், அது மட்டும் தான் வேணும், டெய்லி தண்ணி போடுறது, சிகரெட் எத்தனை பேக்கெட்டும் தெரியாது கண்டக்டராக இருக்கும்போது. இன்னும் பணம் பேர் போடும் போது எப்படி இருந்து கேட்டு நினச்சி பாருங்க. காலிலேயே பாயா ஆப்பம் சிக்கன் 65. வெஜிடேரியன்ஸ் எல்லாம் பார்த்தா பாவமாக இருக்கு. ஆடு மாடு மேய்க்கல, இதை எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி திங்கிறது ஆக்சுவலாக இந்த ட்ரிங்க்ஸு, சிகரெட்டு, நான் வெஜிடேரியன், இது மூணும் ரொம்ப டெட்லி காம்பினேஷன், டெட்லி காம்பினேஷன். இது அளவுக்கு மீறி தொடர்ந்து பல வருஷங்கள் சாப்பிட்டவங்க, சிகரெட் சாப்பிட்டவங்க அப்படின்னு சொல்லி மூணு செஞ்சவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு 60 வயசு வரைக்கும் ஆதிக்கமாக வாழ்ந்ததே கிடையாது. அதுக்குள்ளேயே போட்டாங்க. 60 வயசுக்கு மேலே வாழ்கிறாங்க, பெட்டில் படுத்துட்டு தான் வாழ்றாங்க, நடமாட. இது நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம், நான் என்ன வாய் சொல்ல வேண்டாம் சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்த அண்ணன் அன்பாலேயே வந்து மாற்றுறவங்க தான். இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொன்னாலும் விட முடியாது, இருக்கணும் முடியாது. அது அவ்வளோ அன்பாக அது எப்படி மாற்றி அந்த திஸ்டீம் அது கொண்டு வந்து கரெக்டான மருத்துவர்களை வந்து அறிமுகப்படுத்தி அவங்களால சொல்ல வச்சு ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்து என்னை வந்து சேஞ்ச் பண்ணதே அவங்க லதா அவர்கள். நீங்கள் பல படம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தே மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருந்தேன். ஸோ அதுக்காகவும் நான் வந்துட்டு விஜயம் அவர்களுக்கு வந்து என் நன்றியை சொல்லி இந்த காலிகேசி ட்ராமா மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த நம்பிக்கை அவரே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உதவியை வேண்டி டெஃபினெட்லி இது வந்து 70 வருஷம்னு சொல்லுது 100 இயர்ஸ் யூஏ டெஃபினெட்லி அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். உங்கள் வாலிஸ் இங்கே இருக்காங்க மதுவந்தி, எப்படி வைஜிக்கு இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து மதுவந்தி இல்லை அது 100 டெஃபினட்டாக நடக்கும். அது காலம்தான் அதுக்கு சாட்சி சொல்லுவோம். நன்றி.